ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அகத்தியின் நன்மைகள் இந்த அகத்தி இலை பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி இலை மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொய்யா இலைகள் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இந்த பூக்கள் காய்கள் இல்லைன்னா நம்ம இந்த செடியை வந்து கண்டுபிடிக்க முடியாது இந்த பூக்களையும் இந்த காய்களையும் வச்சு நம்ம இந்த செடியை அடையாளம் பார்த்துக்கலாம் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியை ஏற்று வச்சு அது எறிகிற மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் நம்மளுக்கு அந்த பூக்கள் ஒரு மெழுகுவர்த்தி இருக்க மாதிரி இருக்கும் இந்த சீமேகத்தி வந்து பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனைகளுக்கு நம்பர் ஒன் மூலிகை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீமேகத்திக்கு வந்து இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது வண்டு கொல்லி செடி மெழுகுவர்த்தி செடி கேண்டில் கேசியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது இதனுடைய தாவரவியல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேசியா ஆலட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தாவரவியல் பேர் இந்த இந்த இலைகள் வந்து பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது அங்கே வந்து நிறைய மருந்துகள் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க சித்த ஆயுர்வேதத்தில் வந்து களிம்புகள் தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி களிம்புகள் நிறையா தயார் பண்ணி வெளியில் வருது நம்மளுக்கு வந்து இதனுடைய பயன்கள் தெரியலை இந்த செடியை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இனிமேல் நாம் இந்த செடிகளை பயன்படுத்தி பயனடைவோம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரி சிறங்கு படர்த்தாமரை அலர்ஜி அரிப்பு இந்த பிரச்சனைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து நாம் வந்து இந்த செடியை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த இலைகளை எடுத்து கழுவிட்டு அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அம்மி அம்மியில் வச்சும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து அந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேஸாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி கழுவிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற கருந்திட்டு கருமை சின்ன சின்ன பூனை முடியெல்லாம் வந்து தடவிக்கிட்டே வந்தோன்னா உதிர ஆரம்பிச்சிரும் முகம் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் கலந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சோனா இந்த அலர்ஜி அரிப்பு சொறி சிறங்கு இருக்கிறவங்களுக்கு சரியாகும் குழந்தைங்களுக்கு இதை தேய்ச்சி விடலாம் இது வந்து படர் தாமரை ரொம்ப தேமல் இருக்குது அரிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சமாக இந்த அரைச்ச விழுது கூட தேங்காய் எண்ணெய் எலுமிச்சம்பளை சாறு கலந்து தேய்ச்சோன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் நம்ம தடவிக்கிட்டே வந்தோன்னா இந்த க படர்தாமரை இதெல்லாம் ஆறிடுச்சுன்னா அந்த தழும்புகள் கூட மறைஞ்சிரும் இது வந்து தோல் நோய்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மூலிகை இந்த மூலிகை செடியை வந்து நாம் வந்து எங்கே பார்த்தாலும் விடக்கூடாது இதை பிடுங்கிட்டு வந்து நாம் வந்து இந்த பயன்களை அடைவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து நிறையா இருக்குது சாலை ஓரங்கள்லேயும் ஆற்றுக்கரையோரமும் ஓடை ஓடையோரங்கள்லையும் ரோடு ஓரங்கள்லேயும் இருக்குது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்ல எல்லாம் அழகுக்காக வச்சுருப்பாங்க நிறைய வீடுகளில் அழகுக்காக இந்த செடிகளை வளர்ப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா களிம்பு மாதிரி கூட தயார் பண்ணிக்கலாம் இதை அரைச்சி விழுது அதை வடிகட்டிட்டு தேன் மெழுகு வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ரெண்டையும் ஒன்றா கொதிக்க வச்சு எண்ணெய் கலந்து இதை வந்து ஒரு களிம்பு மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிறாங்க நாமளும் வந்து இதை மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த செடியில் வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது நாம் இது வந்து உள்ளுக்குள்ளேயும் மருந்தாகவும் எடுத்துக்கிறாங்க அதை நம்ம மருத்துவரை கேட்டு பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஒரு தடவை நாட்டு மருந்து கடைக்கு போகும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து படர் தாமரைக்கு வந்து அயின்மெண்ட் வேணும்னு கேட்டார் அப்போ வந்து அவங்க ஒரு அயின்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க அந்த அந்தமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இலைகள் பூக்களோட போட்டோ போட்டிருந்தாங்க அப்போதான் நான் வந்து இது என்ன செடி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க தான் இது வந்து சீமையகத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இதனுடைய நன்மைகளையும் எடுத்து சொன்னாங்க அதற்கப்புறமா நான் வந்து நம்ம இந்த செடியை நிறைய இடத்துல பார்த்துருக்கோமே இதனுடைய பயன் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த செடிகளில் இந்த இலைகளையெல்லாம் பறிச்சிட்டு வந்து இதை வந்து நான் அரைச்சி நான் யூஸ் பண்ணேன் இது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக வந்து நல்ல மருந்தாக செயல்பட்டுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நலம் நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்